இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்லடம் மற்றும் மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் நடைப்பயண நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பல்லடம் அருகே மாதப்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு. மோட்டார் வாகன தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் தளம் இன்று தொடக்கம். மாலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இன்று இரவு சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் மோடி. கோயில் வளாகத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்ட பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள். மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவல். கர்நாடகா அல்லது வேறு மாநிலத்தில் களமிறக்கப்படலாம் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேட்டி. மாநிலங்களவையில் 15 இடங்களுக்கு எம்பிக்களை தேர்வு செய்ய இன்று வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்கள், கர்நாடகாவில் 4 இடங்கள், இமாச்சலில் ஒரு இடத்திற்கு தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் கொரடா உள்பட 8 சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் அகிலேஷ் கூட்டத்தை புறக்கணித்தனர். இன்று மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடமும் திறப்பு. அமர்ந்த நிலையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் சிலைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகமும் திறப்பு. ரஜினியுடன் பேட்டரி காரில் பயணித்தபடி நினைவிடங்களின் கட்டுமானங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்களுடன் அமர்ந்து 7 பரிமாண காட்சிகளை ரசித்தார். கருணாநிதியின் நினைவிடத்தை கலைஞரின் தாஜ்மஹால் என புகழ்ந்த ரஜினிகாந்த், தமிழகத்தின் அரசியல், பண்பாடு, மொழி, வரலாற்றை மறுபார்வை பார்க்கும் இடமாக கருணாநிதி நினைவிடம் இருப்பதாக கவிஞர் வைரமுத்து கருத்து. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மீண்டும் பேச்சுவார்த்தை. 3 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் மார்ச் 3 பின் ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பில் தகவல். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது ஆளும் திமுக நிர்வாகி என்பது வெட்கக்கேடானது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். போதை சாம்ராஜ்யம் மூலம் கிடைத்த கோடிகளை ஜாபர் சாதிக் யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்தார் என்பதை விசாரிக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் ஊர்தோறும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புள்ள திமுக நிர்வாகி குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வலியுறுத்தல். சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் பணியாற்றப் போவதில்லை. தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் குறித்து இயக்குநர் அமீர் விளக்கம். பொதுமக்கள் விருப்பத்திற்கு மாறாக புனிதமான வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானத்தை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது. சத்திய ஞான சபையில் குடும்பத்தோடு தரிசனம் செய்த அன்புமணி வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் யாருடன் கூட்டணி என்பது ஓரிரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என அன்புமணி விளக்கம். அதிகாரப்பூர்வமற்ற வகையில் கூட்டணி தொடர்பாக வெளியாகும் செய்திகள் அனைத்தும் பொய்யானவை என மறுப்பு. மணப்பாறை ரயில் நிலைய விழாவில் மத்திய அரசை விமர்சித்த கரூர் எம்பி ஜோதிமணிக்கு எதிராக பாஜகவினர் முழக்கம். பாதியில் புறப்பட்ட ஜோதிமணியை பின்தொடர்ந்து சென்று பாஜக பெண் பிரமுகர் வாக்குவாதம். 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காசோலை மோசடி வழக்கில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் கைது. நீதிமன்றம் பல தவணைகள் வழங்கியும் ஜெய் நடித்த படத்துக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என கூறி நடவடிக்கை. ஆடை மற்றும் தோற்றத்தை காரணம் காட்டி பெங்களூரு மெட்ரோ ரயிலில் ஏற விவசாயிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார். வீடியோ வெளியாகி கண்டனம் எழுந்த நிலையில் விவசாயியை தடுத்த மெட்ரோ நிறுவன மேற்பார்வையாளர் பணியிடை நீக்கம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி.
5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியும் அபாரம்.